diploma. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து பேங்காங் தாய்லாந்து போக போகிறோம். ஸோ பழனிக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். நம்ம ஏற போகிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தான் ஏறணும். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் போட்டிருக்கேன். நம்ம பேங்காங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பழனியில் இறங்கி திருச்சி பஸ் ஏறிட்டேன். ஏன்னா கனெக்டிங் ஃப்ளைட் போட்டனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளைட்டோட டிக்கெட் ரேட்டு. இப்போ திருச்சியில் இறங்கிட்டேன். இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி கேட் வந்துட்டோம் என்ட்ரன்ஸில். திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். இதுதாங்க திருச்சியோட ஏர்போர்ட்டு. ஸோ நம்ம இங்கிருந்து தான் ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது போகலான்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட டிக்கெட்லாம் வாங்கிட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ளைட்டுக்கு. நைட்டு 1:30 ஃப்ளைட்டு. ஸோ அந்த டிவியில் டிஸ்பிளேயில் நம்ம ஃப்ளைட் நம்பர் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ 3 hoursக்கு முன்னாடியே வந்துடணும் இமிக்ரேஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போகும்போது இந்த மாதிரி வெப்பன்ஸு, கன்னு, டூல்ஸு, நைஃபு, லைட்ரு இந்த மாதிரி எதுவுமே கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் லைனில் நின்றுட்டுருக்கேன். லைன் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஃப்ளைட் ஏற போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தடவை ஃப்ளைட் ஏற போகிறேன். தடவை ஏறனால வலது கால் எடுத்து வச்சு ஏறிட்டேன். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ள வந்துட்டேன். நம்ம லக்கேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அங்கே மேலே வச்சிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சீட்லேயே உட்காந்துட்டேன். நான் உட்கார்ற சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஃபர்மேஷன் போட்டு ஒரு புக்கு மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ சீட்டே கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, அப்படியே மேலே போயிட்டுருக்கு. 1:30 ஃப்ளைட் ஏறினால நைட்டு ஒன்றும் தெரியல வெளியே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கோட வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மையாகவே செம சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இந்த ஒரு வியூ. ஸோ நம்ம இப்போ ஜெயிச்சிட்ட மாறா அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன்னா சிங்கப்பூர் வந்துருச்சு. இப்போ ஃப்ளைட் அப்படியே லேண்ட் ஆகிட்டு இருக்கு மெதுவாக கீழே. பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். கீழே லேண்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கிட்டோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். மூவபிள் எக்ஸ்கலேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கார்டன் மாதிரி செமையாக வச்சுருக்காங்க. செம சூப்பராக இருந்துச்சு பார்க்க வியூ எல்லாமே.
கார்டனு, அதுக்கு பின்னாடி வாட்டர், அதுல பாருங்க நிறைய கலர் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு, பார்க்கவே செம அட்ராக்ஷனா இருக்கு. இதுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கோம், அந்த நடக்கிறதுக்கு கீழே பாருங்க ஃபிஷ் போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஒரு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது அடுத்த ட்ரெயின் வர்றதுக்காக. ஸோ நம்ம இங்கிருந்து அடுத்த டெர்மினலுக்கு போக போகிறோம். ஸ்கை ட்ரெயின் டெர்மினல் அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெயின் வந்துருச்சு, வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதோட சைடு வியூவே பாருங்க, பார்க்க செம சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா பஸ் டெர்மினல் 4க்கு வந்திருக்கோம். உள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எல்லா ஐட்டமும் இருக்கு, நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். பாட்சா காஃபி, இங்க பார்த்தீங்கன்னா உள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்க பாக்குறது எல்லாமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்குள்ள தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு, அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க.
இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெஜிடேரியனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் ஒன்று இருந்தது, எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னோட ஏர்போர்ட்டுக்குள்ள பட்டர்ஃப்ளை கார்டன்லாம் இருக்கா அப்படின்னு. வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். போனதையுமே ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துட்டேன். சோ கிட்ஸோட வந்தா கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகும் இந்த பிளேஸ். அங்க என்னமோ நின்று பார்த்துட்டு இருக்காங்க, வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்கு. நல்ல ஒரு செட்டப் போட்டு ஃபால்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிள் பெஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க்காக இருந்தது. ஸோ கிட்ஸோட போனால் இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவி தேட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது. ஸோ மூவி தேட்டர் அப்படின்ட்டு அந்த சைடு போய் பார்த்தா அங்கே ஒரு தேட்டர் இருந்தது. உள்ளே என்னென்ன படம் ஓடும், என்னென்ன டைமுக்கு ஓடும்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க முன்னாடி. சரி வாங்க தியேட்டருக்குள்ள என்ன படம் ஓடுது அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க உட்காந்து பார்க்கலாம் என்ன படம்ங்கறது. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருந்ததுங்க, அது என்னன்னு தெரியல. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோம். ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு. சரி மொபைல் சார்ஜ் போடலாமேன்ட்டு வந்தேன். சார்ஜர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளு பெடல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபோன் அந்த ஹோல்டரில் ஃப்ளக் பண்ணிட்டு இந்த சைக்கிள் பெடலை நம்ம அப்படியே பெடல் பண்ணிகிட்டே இருந்தால் தான் சார்ஜ் வருது. நம்ம பெடல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே இறங்கிடுது. இப்போ ஃபுல்லாக பெடல் பண்ணிட்டேன், ஃபுல்லாக சார்ஜ் வருது. நான் பெடல் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ டோட்டலாக கம்மியாகும் போது சார்ஜர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய பக்கத்தில். அந்த சிங்கப்பூர் லோகோ போட்ட மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங்கோட நிறைய வச்சுருந்தாங்க. அங்க வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாமே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரேட் அதிகமாக தான் இருக்கு. சிங்கப்பூர் ஃபுட் ஸ்ட்ரீட்னு தனியாகவே வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம், டெர்மினல் 4க்கு போக போகிறோம். வாங்க இதோட டிராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட டிராவலும் ஸ்மூத்தாக சுற்றி பார்த்துட்டே போறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறது கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா சூப்பரா பண்ணியிருந்தாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்காங் ஃப்ளைட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேங்காங் தான் போக போறோம். பேங்காங்ல எப்படி இருக்கும், அங்க என்னென்ன ஸ்பெஷல், அந்த ஊர் எப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பேங்காங் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்து பேங்காங் வீடியோவில் சந்திக்கிறேன்.